திட்டங்களை தீட்டுவது அப்படி நல்லா போயிட்டு இந்த துறை வந்து நம்முடைய கிராம பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறை. நீங்க பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி என்பது ஒரு பெரிய எண்ணிக்கையிலான மக்களுடைய வாழ்வாதாரம். ஆனா நம்முடைய நாட்டில் பாத்தீங்கன்னா விவசாயமும் விவசாயம் சார்ந்த உற்பத்தியும் நாளுக்கு நாள் சரிந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க முடியாது. மிக கவனமாக விவசாய சார்ந்த உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் உற்பத்தி அதிகரிக்கவில்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் அவற்றை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு உள்ளது. அது மட்டுமல்ல கிராம பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியுள்ளது. நான் நேற்றைய தினம் கூட இரவு நான் படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கட்டுரை பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் உள்ள செல்வம் 58% செல்வம் வந்து 10 பேர்கிட்ட இருந்தார், 10% அவர் நினைச்சுவாங்க. பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய செல்வம் வந்து ரொம்ப குறைவு. இது காரணமே இந்த விவசாயம் சார்ந்த உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு விவசாயம் சார்ந்தவற்றுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதைத்தான் இப்போது நாங்கள் ஆவின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். நான் பொருட்படுத்த பிறகு உண்மையிலேயே விவசாயிகள் வந்து ஒரு அடுக்கடுக்கான கோரிக்கையை வைத்தாங்க. முதல்ல அவங்க வைத்த கோரிக்கை நாங்கள் கொடுக்கின்ற பாலுக்கு ஏற்ற விலை எங்களுக்கு கிடைக்கவில்லை. எனவேதான் தமிழகம் முழுவதும் உடனடியாக தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு மில்க் அலைசர் அதாவது பால் பகுப்பாய்வு கருவி போட்டு அதனை வைத்து அந்த பாலுடைய தரத்துக்கேற்ப விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒரு நடைமுறையை கொண்டு வந்து இன்றைக்கு 50% கூட்டுறவு சங்கங்கள் அந்த மிஷின் நம்ம போட்டுக்கலாம். அதனுடைய விளைவு விவசாயிகளுக்கு 2 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் வரை அவங்க வாங்கி கொண்டிருந்த பாலுக்கு கூடுதலான விலை இன்னைக்கு கிடைக்கிறது விற்கக்கூடிய பாலுக்கு. அதே போன்று பால் கொடுத்து விட்டு 3 மாசம் 4 மாசம் அவர்கள் பணத்திற்கு காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய வேதனையாக விவசாய தொழில்படி மக்கள் இடத்துக்கு கூறினார்கள். நான் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுவரை நிலுவையில் இருந்த பல கோடி ரூபாய் உடனடியாக அவற்றை பட்டுவாடா செய்துவிட்டு இப்போது ஒவ்வொரு 10 நாட்களுக்கு ஒரு முறை பணம் பட்டுவாடா செய்வதை நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம். விவசாய பெருமுடைய மக்கள் தைரியமாக நீங்கள் பால் ஊற்றலாம். 10 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த பணம் வந்து சேர்ந்தது. இது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக பார்க்க முடியும். அதே போன்று பார்த்தீங்கன்னா பசு தீவனம் மாட்டுக்கு தீவனம் வழங்குவதில் அந்த தீவனத்தினுடைய தரம் இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. சந்தையில் வந்து 21 ரூபாய்க்கு யாருமே தீவனம் வாங்க முடியாது, நம்ம மட்டும்தான் அந்த விலைக்கு தீவனம் வழங்கி வருது. அதனுடைய தரமும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய அவருக்கு பல்வேறு சீர்திருத்தங்கள் அதுபோல் விவசாய பெருமுடைய மக்கள் நாங்கள் கண்டு காரிகள் வாங்குவதற்கு எங்களுக்கு கடன் வசதி வேண்டும் என்று கேட்டார்கள். உண்மையிலேயே நான் பொருட்படுத்தவுடன் 2 லட்சம் மாடுகள் வழங்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தேன். பிறகு பார்த்தா இன்னும் அதிகமாக கொடுப்போம் என்று ஒரு முடிவை செய்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கறவை மாட்டு கடன் 90 கோடி ரூபாய் நான் வழங்கி ஒரு 40,000-க்கு மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். இந்த குறுகிய காலத்தில் கால்நடை பராமரிப்பு கடன் வட்டியில்லா கடன் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் சென்று அங்கே ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி டார்கெட் கொடுத்து அது 105 கோடி ரூபாய் வழங்கிவிட்டேன். அது ஒரு மிகப்பெரிய காரியமாக பார்க்கணும். இப்போது பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திற்குரிய அலுவலர்களுக்கு அவர்களை தீவிரமாக பின்தொடர்ந்து இன்றைக்கு 1,06,000 மனுக்கள் பெற்றிருக்கின்றன. நேற்றைய தினம் வங்கியாளர்களோடு சென்னையிலே கூட்டம் நடத்தி இந்த 1,06,000 பேருக்கும் தலா 3 மாடுகள் கடன் வழங்குவதற்கு நேற்றைக்கு பேசி முடிவு செய்திருக்கின்றோம்.
இன்னும் விவசாயிகள் அதிகமாக கடன் யார் கேட்டாலும் அவர்களுக்கு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இதில் பெரிய சிறப்பு என்னவென்றால், இதுவரையிலும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 15% வட்டியை அவர்கள் கடனுக்கு அவர்கள் கொடுத்து வந்தார்கள். நான் அவர்கள் பேசி அதை 9% குறைத்திருக்கிறேன். இது வந்து நிச்சயமாக நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு பெரிய உதவியாக முடியும். ஏன்னா இப்போது நாங்கள் வழங்குகின்ற எந்த கடனும் 9% வட்டிக்கு மேல் இல்லை, அதற்கு கீழே தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளில் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறது. அது வந்து சொசைட்டி பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் பல சொசைட்டிகள் வந்து செயலிட்டு போறது, அந்த சொசைட்டிகளையும் வருவாய் ஈட்டக்கூடியவர்களாக ஒரு நிலைத்த பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அமைப்புகளாக மாற்றுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறதோ அவற்றை தான் பேசினா ரொம்ப நேரம்.